ஸோ நான் எக்ஸாம்பிள் 2.7 11th பிஸ்னஸ் மேத் பார்த்துட்ருக்கோம். ரிசால்வ் விட்டு பார்ஷியல் ஃப்ராக்டர். இப்போ இங்கு வந்து நமக்கு என்ன ஃபஸ்ட்டு சோஃபார் வி ஹவ் சீன் டைப் 1, இதில் வந்து டைப் 1 தென் டைப் 2, இப்போ பார்க்கக்கூடியது வந்து டைப் 3. டைப் 1ல ஜஸ்ட்டு சிம்பிள் லீனியர் ஃபேக்டர் வந்து இருந்துச்சு. லீனியர் ஃபேக்டர்னால் ஜஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒன்று தென் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஆர் எக்ஸ் மைனஸ் 2 இந்த மாதிரி இருந்துச்சு. டைப் 2ல பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்கும் இல்லையா, அதை நம்ம எக்ஸ் ப்ளஸ் 1 பவர் 1 தென் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டு இந்த மாதிரி நம்ம எழுதுகிறோம். டைப் 3ல பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபேக்டரைசேஷன் வந்து பண்ண முடியாத மாதிரி இருக்கும், அதாவது லீனியர் ஃபேக்டராக பிரிக்க முடியாது. இதை வந்து நம்ம லீனியர் ஃபேக்டராக நம்ம பிரிக்க முடியாது. லீனியர் ஃபேக்டர்னால் இந்த மாதிரி இந்த பவர் 1 வர மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி பிரிக்க முடியாது. இது ஏற்கனவே சொல்லியிருக்கிற இது வந்து நாட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, இது ரெண்டும் சமம் அல்ல, தே ஆர் டிஃப்ரெண்ட்டு. அப்போ இந்த இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி வர்றப்போ பிரிக்க முடியாது, லீனியர் ஃபேக்டராக பிரிக்க முடியல அப்படின்னா இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், டைப் 3 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை வந்து நம்ம பிரிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கிறோம். இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1னு வர்றப்போ ஏ பை எக்ஸ் மைனஸ் 1, இந்த இடத்துல பிஎக்ஸ் ப்ளஸ் சி ரெண்டு அன்னோனையும் டுகெதராக எழுதி இங்கே வந்து ஒரு எக்ஸ் வந்து போட்டுக்கணும். ஸோ யூ ஆர் ரைட்டிங் 2 அன்னோன் டுகெதர் வித் எக்ஸ் நியர் பி, அப்புறம் கீழே எக்ஸ்ஐ. எங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எழுதுகிறோமோ அங்கே வந்து இந்த பிஎக்ஸ் ப்ளஸ் சி வந்து போடணும். இதே கூட நீங்கள் இப்படி எழுதலாம், ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பை இந்த வந்து இங்கே எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 தென் சி பை எக்ஸ் மைனஸ் 1, ரெண்டுமே சேம் தான். யூ கேன் ரைட் இன் எனி வே. ஒன்லி திங் யூ சீ த டினாமினேட்டர், கீழே வந்து பார்க்குற எங்கே வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இது என்னது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடு வருதோ அதுக்கு மேலே வந்து இந்த ரெண்டு அன்னோனும் இந்த பக்கத்தில் எக்ஸ் வர்ற மாதிரி எழுதிக்கணும். ஸோ ஹியர் போத் ஆர் சேம், இப்படியும் எழுதலாம் இப்படியும் எழுதலாம். யூ கீப் இன் மைண்ட் இது இங்கே இது இதை பார்த்துட்டு இதுக்கு மேலே இந்த டைப்பில் நம்ம எழுதிக்கணும், இதை பார்த்துட்டு இதுக்கு மேலே இந்த டைப்பில் நம்ம எழுதிக்கணும். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரக்கூடியதை எடுத்து நம்ம இந்த மாதிரி எழுதிக்கணும். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் வி ஆர் டூயிங், இங்கே ஹவு மெனி அன்னோன், 3 அன்னோன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ ஹியர் யூ வாண்ட் டு ஃபைண்ட் 3 அன்னோன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைப் 3 அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்கே அப்படி தான் என்ன பண்ணணும், மல்டிப்ளை போத் சைடு, மல்டிப்ளை போத் சைடு பை இங்கே இங்கே என்ன க்வெஸ்சனில் என்ன இருக்கோ சேம் திங் யூ ரைட், எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1, ஹியர் ஆல்சோ எக்ஸ் மைனஸ் 1 தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. நான் ஒவ்வொரு டைமும் இது எழுதிட்டு இந்த சைடு எழுதாம விட்டுறேன், மறந்துட்டேன். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1, அப்போ இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே இந்த எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கேன்சல். நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் இல்லையா, சேம் திங், இப்படி கீழே போட்டு எல்சிஎம் எடுக்கிறத விட இது இன்னும் பெட்டராக இருக்குது. இதை நான் இப்போ இங்கே மீதி இங்கே என்ன இருக்குது, ஏ ப்ராக்கெட் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 தென் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இந்த மாதிரி ப்ராக்கெட் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிடுவாங்க, கண்டிப்பாக அது தப்பு. ஏன்னா இங்கே ரெண்டு டேர்ம் வர்றப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும், ப்ராக்கெட் போடணும். இந்த இடத்துல என்ன இருக்குது, 2x ப்ளஸ் 1 இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிகினிங்கில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும், ஏன்னா பிகினிங்கில் மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா ஹோல் திங் சம் வந்து ராங் ஆயிரும். ஸோ இதை திருப்பி எழுதிக்க அதுதான் ஈஸியாக இருக்கும், ஏ ப்ராக்கெட் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 தென் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இந்த மாதிரி போட்டுருவேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்,
put x equal to, here you write, so here you write, put x equal to, இங்க நம்ம என்ன போடுவோம் மைனஸ் 1 வந்தா என்ன போடுவோம் பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி போடுவோம் இல்லையா அப்ப a bracket 1 plus 1 x squared means 1 then bx b க்கு x அது கூட நம்ம எழுத வேண்டாம் ஓலாவே அது என்ன ஆயிரும் 0 ஆயிரும் ஏன்னா இங்க 1 போடுறோம் 1 minus 1 என்ன 0 so ஓல 0 so 2 bracket 1 plus 1 so இங்க என்ன இருக்கு 2a equal to 3 so a equal to 3 by 2. So, our answer A equal to 3 by 2. Next, B yom, C yom, contributing. Yeah. Now, my answer kuda check panikla. A equal to 3 by 2, 1 check panikla. So, our unknown vandhi contributor. Next vandhi equating nam edukla. So, equating coefficient of inge x squared appdi eduthukka illa inge no x squared term appo kandipa namakku inge enna varum equal to 0 so rhs side la equal to 0 lhs side la enna appdi solli paakalam inge equating coefficient of x squared na idhe idhe edukkrama appo inge enna varum a x squared adhe mari idhu idhu multiply panna x into x x squared appo inge enna irukum b irukum illaya so b x squared equal to that less 0 x squared therefore a plus b equal to 0 so a equal to inge minus b a word value r b equal to minus a appdin irukke so b equal to minus a word value enna minus 3 by 2 so here minus 3 by 2 so c word value vandu adutha kandupidikanum so next equating coefficient of x nu vechikalama equating coefficient of illati constant kuda vechikalam equating constant term equating constant term adhaadu maarili maariliyai samapaduthura appa andha pakka maarili enna namakku 1 appdin irukku indha pakkam a into 1 so 1 a then inga constant term namakku enna irukku c da irukku illaya ஏன்னா இது இது மல்டிப்ளை பண்ணால் இது 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 மல்டிப்ளை பண்ணாலும் எக்ஸ்ட்ரம் இருக்குது இது இது மல்டிப்ளை பண்ணால் இது வேணால் நான் மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறேன் பிஎக்ஸ் ப்ளஸ் சி எக்ஸ் மைனஸ் 1 இருக்கா இது எக்ஸ்பேண்ட் பண்ணு இங்கே என்ன வரும் பிஎக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து மைனஸ் பிஎக்ஸ் இது சிஎக்ஸ் தென் மைனஸ் சி நமக்கு தேவை ஒன்லி கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட்னா வித்தவுட் எக்ஸ் அப்போ அந்த மைனஸ் சியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஏ மைனஸ் சி ஈக்குவல் டு இங்கே வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன 1 ஸோ அதை எழுதிக்கிறேன் ஏ என்ன 3 பை 2 தென் மைனஸ் சி ஈக்குவல் டு 1 தெர்ஃபோர் சி அந்த சைடு கொடுப்போம் 3 பை 2 மைனஸ் 1 ஸோ 1 பை 2 தெர்ஃபோர் சி ஈக்குவல் டு 1 பை 2 ஸோ இங்கே என்ன எழுதிக்கிறோம் சி ஈக்குவல் டு 1 பை 2 ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணணும் இப்போ யூ கரெக்ட் ஆல் த ஆன்சர் அண்ட் ரைட் இன் த பிகினிங் பிகினிங்கில் நம்ம கொஸ்டின் என்ன எழுதியிருந்தோம் சரி இதுதான் பிகினிங்கில் இந்த கொஸ்டின் இந்த மாதிரி எழுதியிருந்தோம் நவ் வி சப்ஸ்டிட்யூட் த ஏ வேல்யூ ஏ வேல்யூ என்ன 3 பை 2 இல்லையா ஸோ 3 பை 2 ஏ எக்ஸ் மைனஸ் 1 தென் பி வேல்யூ சாரி பி வேல்யூ மைனஸ் 3 பை 2 எக்ஸ் தென் சி வேல்யூ என்ன ஆஃப் இல்லையா சி வேல்யூ ஆஃப் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸோ அந்த 2 வந்து யூ பிரிங்கி டு த டினாமினேட்டர் தென் ப்ளஸ் இங்கே என்ன எழுதிக்கலாம் முதல்ல ப்ளஸ் எழுதி அதுக்கப்புறம் மைனஸ் எழுதிக்கலாம் 3 பை 2 எக்ஸ் இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இந்த 2 கூட நம்ம என்ன எழுதிக்கலாம் கீழே கொண்டு வந்துக்கலாம் இல்லையா ஸோ 1 மைனஸ் 3 எக்ஸ் இங்கே 2 கீழே கொண்டு வந்துக்க ஸோ திஸ் இஸ் த answer for this.